பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ் வர்சஸ் உலகம். இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்ச், ரெண்டு ஓவர் கொண்ட மேட்ச் இது. உலகம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் பவன், ஆன் ஸ்ட்ரைக்கில் ஷான். உலகம்காக ஃபஸ்ட் ஓவரை மாதேஷ் போட வராரு. ஸ்ட்ரைக்கில் பவன் ஃபஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் சரியாக படாத காரணத்தினால கையில் பட்டு விட்டுருக்காங்க. ஓவர் அடிச்சிருக்காரு பால் எடுத்து. கண்டிப்பாக இது ஒரு காஸ்ட்லி மிஸ், கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேனோட கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. பவன் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் ஓவரோட ரெண்டாவது பால் பெரிய ஷாட்டுங்க, ஒன் பவுன்ஸில் ஃபோர் போயிருக்கு. ஃபஸ்ட் பாலே கேட்ச் கொடுத்தாரு, அதுவும் கைக்கே வந்துச்சு. இங்கே ஃபீல்டர்ஸ் அதை மிஸ் பண்ணதுனால அடுத்த பாலே ஒரு ஃபோர். ஃபஸ்ட் ஓவரோட மூணாவது பால் கட்டுற மாதிரி திருப்பி போட்டார், ஃபுல் டாஸாக போட்டதுனால இதை சரியாக பிடிச்சிட்டாரு பவன். மாதேஷ் பாலை திருப்ப ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஃபோர்த் பால் கொடியும் விழுந்த இடத்துலே பிடிச்சார். ஒரு கேட்ச், ஒரு நல்ல டேக்கன். ஃபஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ். மாதேஷ் கிட்டேருந்து ஒரு நல்ல கம்பேக், மிடான் லாங்காக இருந்ததுனால போன பால் கேட்ச் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் ஷார்ட், லெஃப்டில் திரும்பி பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணார், சரியாக அடிக்காத காரணத்தினால இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ். ஸ்ட்ரைக்கில் விக்கி, நியூ பேட்ஸ்மேன், பேட்டில் சரியாக படலை, அதனால் இங்கே ஒரு டாட் பால். மாதேஷ் கிட்டேருந்து ஒரு நல்ல கம்பேக், நியூ பேட்ஸ்மேன் கிரீஷ். ஃபஸ்ட் ஓவரில் 12 ரன் அடிச்சிருக்காங்க பேட்டிங் டீம். ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால், பவுலர் வேரியேஷன் போடுறாரு. இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு கையை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் ஆட முடியும். சரியாக படலை பேட்டில். இங்கே ரெண்டாவது பால் கிரீஸ் நோபால் தந்திருக்காரு அம்பர். யூசிசி ரெண்டாவது ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு நோபால் மிகப்பெரிய மைனஸ் தான் அந்த டீமுக்கு. இந்த பாலுக்கு 3 ரன் எடுக்கிறாங்க பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ். ரெண்டாவது ஓவரோட மூணாவது பால் ஒரு நல்ல பந்துங்க, டெட் ஏர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பீல் கேட்குறாங்க அம்பையர், நாட் அவுட் சொல்லியிருக்காரு. இந்த பால் 1 ரன் எடுத்துட்டாங்க பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இன்னும் 2 பால் இருக்கு. ஒரு பெரிய ஷாட்டுங்க, க்ளோஸாக போட்டதுனால இந்த பாலை சரியாக பிடிச்சிட்டாரு விக்கி. பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ்க்காக விக்கி பேட்லேருந்து ஒரு 6 ரன், ஒரு தரமான ஷாட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் நல்ல கம்பேக் பவுலர்கிட்டேருந்து. லாஸ்ட் பாலை பீட்டன் போட்டிருக்காரு, இங்கே ஒரு ரன் அவுட். பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் விளையாடி 24 ரன் எடுத்திருக்காங்க. உலகம்க்கு 25 ரன் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ்க்காக விமல் ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அப்பு, 25 ரன் அடிக்கணும் யூசிசி 2 ஓவருக்கு. ஃபஸ்ட் பால் இட்டாசாக போடார் ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் பால் 1 ரன் மட்டும் யூசிசிக்காக. சுரேஷ் பேட்டிங்கில் சரியாக படலை, மிடான் லாங் அப்படின்றதுனால இங்கே விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க யூசிசி. ஃபஸ்ட் பால் 1 ரன், ரெண்டாவது பால் விக்கெட், மூணாவது பால் ஒரு லோ பால், கைக்கு வந்த பாலை விட்டுருக்காங்க. இதன் காரணமாக இங்கே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பால் 2 ரன் மட்டும். ஃபஸ்ட் ஓவரோட 4th பால் ஒரு டாட் பால், பெரிய ஷாட்ஸ் ஆடினா மட்டும்தான் உலகம் இந்த மேட்சை வின் பண்ண முடியும் சொல்லிகிட்டே இருக்கும்போது மிட்ஆப்பில் ஒரு நல்ல சிக்ஸுங்க, ஒரு நல்ல ஷாட் அப்போ பேட்டில் இருந்து ஒரு பாசிட்டிவான ஷாட் அப்படின்னே சொல்லலாம் அந்த டீமுக்கு. ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் இறங்கி போனார், சரியாக பேட்டில் படலை. ஃபஸ்ட் ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க.
ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவரில் யூசிசி 10 ரன் எடுத்திருக்காங்க. இன்னும் 15 ரன் அடிக்கணும் இந்த மேட்ச் அவங்க வின் பண்ண. பவுலிங்கில் ரெண்டாவது ஓவரை ஷான் போட வந்திருக்காரு, 15 ரன் அடிக்கணும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான், ஆனால் சரியாக படலை, வேரி போடுறதுனால சரியாக படலை. இந்த ஒரு ரன் மட்டும் யூசிசிக்காக ஸ்ட்ரைக்கில் தீபக் 4 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். ரெண்டு பெரிய ஷாட்ஸ் அடித்தா யூசிசி இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஷான் வேரியேஷன் போடக்கூடிய ஒரு பவுலர், ஒரு டாட் பால், 3-14. மறுபடியும் ஒரு டாட் பால். பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. 2-14 அடிக்கணும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, இங்கே 4 ரன். ஒரு பாசிட்டிவான ஷாட் தீபக் இருந்து. இந்த மேட்சோட கடைசி பால் பாலாஜி கிரிக்கெட்டர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. உலகம் இந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒரு நல்ல டீம்.